கணக்காளர்களை கைது செய்வதை அரசு கைவிட வேண்டும். பொருளாதார நிபுணரான சீனிவாசன். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆலோசகர்களின் இரண்டாவது மாநில மாநாடு மாநில தலைவர் முகமது அசார் தலைமையில் நடைபெற்றது. இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கோட வெல்ஃபேருக்கு ஒரு வாரியம் கிரியேட் பண்ணணுங்கிற கோரிக்கை. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி வரி சீர்திருத்தம் பண்ணும்போது இவங்களையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் சிறு தொழில் செய்கிறவங்களோட ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுறவங்க. இதனால தான் வந்து மக்களுக்கு என்ன கட்டம், சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன கட்டங்கிறது புரியும். அதனால் இவங்களையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட கோரிக்கை. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், இந்த மாத கடைசியில் ஜிஎஸ்டி போர்ட்டல் சடனாக இழுத்து மூடப்பட்டது. அதுக்கு வந்து அதுக்கப்புறமா தாமதம் 3-4 நாள் டைம் கொடுக்குறதுன்னு. இது முதல் வாட்டி இது மாதிரி நடக்கலை, இது பல தரம் நடந்திருக்குது. இன்கம் டேக்ஸில் இன்ஃபோசிஸுக்கு கொடுத்த கான்ட்ராக்டில் என்னெல்லாம் குளறுபடின்னு பல பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம பட்டய கணக்காளர்கள்லாம் எவ்வளோ கட்டப்பட்டாங்கங்கிறது தெரியும். இது இவ்வளோ நாள் நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு பேசிட்டு ஒரு சாதாரண போர்ட்டலில் கூட நம்மளால் வெதர் ஜிஎஸ்டி போர்ட்டலாக இருக்கட்டும் ஒரு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலாக இருக்கட்டும் ஒழுங்காக நடத்த முடியலை. அது முன்னாடியே டிசிஎஸ்டி இருந்தபோது ஒழுங்காக ஓடிட்டு இருந்தது. அது இன்ஃபோசிஸ்கிட்ட மாற்றி ஏன் இது மாதிரி மாற்றி மக்களை கட்டப்படுத்த வச்சாங்கிறதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். ஆனால் அரசாங்கம் பதில் சொல்லலை. அடுத்த வருஷமாவது இது மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் ஒழுங்காக நடத்துகிற மாதிரி கேட்டுக்கிறோம். இதுதான் ஆஸ் ஃபார் அஸ் ஆடிட்டர் அண்ட் இது முன்னிட்டு எங்கேயோ கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு சார்டர்ட் அக்கௌண்டெண்ட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அப்போ ஆடிட்டர் யாரும் கையெழுத்தே போட மாட்டாங்க. வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சு தான் ஒரு ஆடிட்டரை கையெழுத்து போட முடியும். ஒரு ஒரு இடத்துலையும் போய் ஆடிட்டரை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு எந்த கம்பெனி வந்து சம்மானமும் கொடுக்கறதில்ல. ஃபிசிக்கலி நாட் பாசிபிள். நீங்கள் வந்து கையெழுத்து போட்டதுனால ஜிஎஸ்டி ஃப்ராடுக்கு நீங்களும் உடந்தேன்னு சொல்லி 5-6 சிஏ சார்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதை இதை நான் பர்சனலாக கண்டிக்கிறேன். ஒரு ஆடிட்டருங்கிறவர் ஒரு அளவுக்கு சரியாக இருக்கான்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஒரு நுழுக்கத்தையும் பார்த்து கையெழுத்து போடலைன்னா அப்போ எந்த ஆடிட்டரும் கையெழுத்தே போட மாட்டாங்க. ஒரு 5000-10000 ஃபீஸ் வாங்கிறதுக்காக ஒருத்தர் கையெழுத்து போடுறவர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பீங்கன்னா அவர் ஏன் கையெழுத்து போடணும்? இது மாதிரி தேவையில்லாமல் ஆடிட்டர்ஸை இப்போ பட்டய கணக்காளர்களை துன்படுத்துறதுங்கிறது இது வரைக்கும் நம்ம வரலாறுலேயே நடந்தது கிடையாது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். வரி வருவாய், ஜிஎஸ்டி வரி வருவாய்னா தமிழக அரசு கிடைக்கலன்ட்டு ஒரு இன்னும் இதே இருக்குது. நீங்கள் என்ன செய்ய எப்படி சார் பார்க்குறீங்க? வரி வசூல் ஜிஎஸ்டி அதிகம் தமிழகத்துலேருந்து வசூலாகிறதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரி வருவாய் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தமிழகத்துக்கான வரி வருவாய் சார். இந்த வரி வருவாய் ஏறிட்டு சொல்கிறதுன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இந்த வாட்டி வந்து 168,000 கோடி வசூல் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் விலைவாசி ஏறுறதை பார்த்தீங்கன்னா 15.08% 15.08% விலை ஏறி இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கிலோ ஸ்டீல் 1000 ரூபானா நீங்கள் 180 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க. 2 வருஷத்தில் அது 2000 ரூபா ஆகிடுச்சு. உங்கள் டேக்ஸ் 360 ஒரு கிலோ ஸ்டீல் 1 கிலோ தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ ஸ்டீலு இன்றைக்கி 1 கிலோ ஸ்டீல் 1 கிலோ ஸ்டீலு வருவாய் மட்டும் 180 ரூபாலேருந்து 360 ரூபா இருக்குது. அதாவது விலைவாசி ஏறுறது வந்து சர்க்காருக்கு நல்லதாக போச்சு. ஏன்னாலும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த வருவாய் ஏறினது வந்து விலைவாசி ஏற்றத்துனாலையும் இம்போர்ட் சர்ஜாக இருக்குது. இந்தியாவிலேருந்து நம்ம இறக்குமதி எஸ்பெஷலி சைனாலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற சாமான்கள் ஜாஸ்தியானதுனால வருவாய் ஏறியிருக்கே தவிர எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால வருவாய் ஏறலாம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.